ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அஜித் சார் ஒரு படம் எப்போ வரப்போகுது அப்படின்ட்டு. இது வந்து டைட்டில் சொல்லியிருக்காங்க விசுவாசம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு விஜய் ஃபேன் அஜித் ஃபேன்ஸ்ட்டு கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு வீடியோ பார்த்துருந்துக்கோங்க. நீங்கள் விஜய் ஃபேனா அஜித் ஃபேனா? தலை தலை ஃபேனா? சரி ஓகே. இந்த டைட்டில் உங்களுக்கு எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்குது? ஹாப்பியாக தான் இருக்குது, பட் வந்து காம்பினேஷனில் வந்து எங்களுக்கு பெருசாக ஹாப்பி இல்லை. பட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு ஒரு நியூ ஃப்ரெஷ் டீம் இருந்துச்சுன்னா ஹாப்பியாக இருக்கும், பட் வாட் எவர் தலை பண்ணாலும் எங்களுக்கு ஹாப்பி தான். விஜய் ஃபேனாக பார்த்தா விஜய் ஃபேன் வந்து சொல்ல தேவையில்லை அது எப்படின்ட்டு செட் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நாலாவது வாட்டி இணையிறாரு சிவா, எப்படினாலும் படம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். என்ன மாதிரி சப்ஜெக்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? சப்ஜெக்ட் எப்படின்னா சும்மா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. விசுவாசம்னா ஃபேமிலி சப்ஜெக்டாக தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. அதான் வேறு எதுவும். சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டீங்க இந்த டைட்டில் கேட்கும்போது? டைட்டில் வந்து சும்மா கலாச்சின்னு இந்த மாதிரி பண்ணி என்ன மச்சான் அடுத்த படம் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சின்னு தான் இருந்தோம். அவனும் அஜித் ரசிகனா படம் வெயிட்டாக வரும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இருக்காங்க, பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். விஜய் ஃபேனாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா படம் எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லைண்ணா, நான் அஜித் விஜய் ஃபேன் தான். ஆனாலும் அஜித் பிடிக்கும், பிடிக்காதெல்லாம் சொல்ல முடியாது. படம் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறது. இந்த டைட்டில் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஆ, டைட்டில் நல்லா தான் இருக்குது. சரி, இப்போ விசுவாசம் உடைய டைட்டில் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. எப்படி என்ன ஃபீல் பண்ணுறாரு? இது நாலாவது வாட்டியாக பண்ணுறாரு, பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன ரியாக்ஷன் கேட்கும்போது என்னடா டைட்டில் நார்மலாக இருக்குது? இல்லை இல்லை, பரவாயில்ல. நேர் படம் தான் நல்லா பார்த்துட்டு இருப்போம், நல்லா தான் இருக்கும். தலைப்படம் நல்லா தான் இருக்கும். விசுவாசன்றது ஒரு சென்டிமெண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. தலைக்கு எப்பவுமே ஆக்ஷன் தான் கெத்தாக இருக்கும், சென்டிமெண்டாக லைட்டாக ஒத்துக்காது. அவர் இன்னும் ஒரு மாதம் ஆக்ஷன் கொடுத்தா நல்லா என்ட்ரியாக இருக்கும் நினைக்கிறேன். விஸ்வாசன்ற பேரில் டைட்டில் அவ்வளோவா நல்லா இல்லை, வேறு எதனா டைட்டில் வச்சுருக்கலாம், விவின்னு வெற்றின்னு வச்சுருக்கலாம். பட் விஸ்வாசன்றது கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் நல்லா இல்லை. இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்கும்? ட்ராமா சப்ஜெக்டாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? சிவா டைரக்டர்ஸ்னு வந்து ஃபஸ்ட்டு தம்பி வச்சு எடுத்தார், அதுக்கப்புறம் தங்கச்சி வச்சு எடுத்தார், இப்போது ஒய்ஃப் வச்சு எடுத்தார், இப்போது அடுத்து அம்மா இல்லை அப்பா வச்சா நல்லாயிருக்கும் எனக்கு ஃபீல் பண்ணுறேன். அஜித் ஃபேனா விஜய் ஃபேனா? தலை ஃபேன் தான். ஓகே, இப்போ டைட்டில் எப்படி இருக்குது? விஜய் ஃபேன்ஸ் எதாவது கலாய்க்கிறாங்களா? என்னடா அது விசுவாசம் அப்படின்னு வச்சுட்டாங்களே அப்படின்னு. கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப மோசமாக தான் கலாய்க்கிறாங்க. பட் இருந்தாலும் வேதாளம் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி தான் டைட்டில் சீரியல்னு கலாய்ச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி படம் ஆனால் வேறு லெவலாக இருந்தது. அதே மாதிரி இது இருக்கும் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். சரி ஓகே, இப்போ நாலாவது தடவை வந்து நம்ம சிவா சார் கூட பண்ணுறாருல, ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அது அஜித் சார் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாருக்குமே தலை ஃபேன்ஸ் இது யாருமே பிடிக்கல. நான் நாலாவது வாட்டி ஏகலைவன் ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் பண்ணிட்டு அவர் கொடுத்துருக்கலாம் அந்த வாய்ப்பை. பட் ஆனால் தலை ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. இனிமேல் தலையை நாங்கள் நம்புகிறோம், தலைக்காக கண்டிப்பாக படம் பார்ப்போம், அது கன்ஃபார்ம் பண்ணோம். விஜய் ஃபேனா அஜித் ஃபேனா? விஜய் ஃபேன் தான். ஸோ ஒரு விஜய் ஃபேனாக இந்த அஜித் சாரோட விசுவாசம் அந்த டைட்டில் எப்படி இருக்கு? அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஹார்ட் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் கண்டிப்பாக வந்து விவேகம் கடத்த அளவுக்கு வந்து விசுவாசம் வந்து ஓரளவு பேர் வந்து கொஞ்சம் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு இல்லை. அதனாலும் சரி படத்தில் வந்து கொஞ்சம் கெத்து காட்டுவாங்க நம்புகிறோம். விஜய் ஃபேன் ப்ரோ, பயங்கர விஜய் ஃபேன். ஓகேங்களா, விஜய் ஃபேன் மட்டும்தான், ஆக்சுவலி வேறு ஏர் ஃபேன்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா, விசுவாசம் டைட்டில் பற்றி கேறீங்களா? சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, எப்போவும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு செய்ய தான் போகிறோம். ஓகேங்களா, கண்டிப்பாக என்ன நாங்கள் செய்கிறோன்னு தெரிஞ்சே டைட்டில் வைக்கிறாங்களா இல்லை எங்களுக்கு மாட்டிக்குதா அப்படின்லாம் எனக்கு தெரியல, பார்ப்போம். எப்போவும் போல் எங்களுக்கு ஏதாவது ப்ளூ போஸ்ட் தான் கண்டிப்பாக கிடைக்கும், நல்லாயிருக்குன்னு வாழ்த்துறோம். பட் வந்து நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக செய்வோம். டைட்டில் இடமும் அது வீல தான் ஆல்ரெடி தெரியும் எனக்கு. டைட்டில் ஓரளவுக்கு நல்லா கேட்சியாக தான் இருக்குது, படம் வெயிட்டாக இருக்குமா அதான் மேட்ரு. என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு விவேகத்தோட பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். விவேகம் வேதாளம் இது ரெண்டுத்தை விட பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் விஜய் ஃபேனா இல்லை அஜித் ஃபேனா, உங்களுக்கு இந்த விசுவாசம்ன்ற டைட்டில் பிடிச்சிருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறங்க. உங்களுக்கு விசுவாசம் படத்தோட அப்டேட்ஸ்லாம் தெரியும்னா இன்னொரு சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Please subscribe to In and Out Cinema. In and Out Cinema க்கு subscribe பண்ணுங்க. In and Out Cinema-வை subscribe பண்ணுங்க. In and Out Cinema-க்கு subscribe பண்ணுங்க. In and Out Cinema-வுக்கு பதிவு பண்ணுங்க. பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.